அண்ணா வணக்கங்கண்ணா, நாமக்கல் மாவட்டத்திலேருந்து லோனாதன் பேசுகிறேங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் ஹியூமிக் ஆசிட் செய்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 லிட்ரு பிடிக்கிற பானை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு உண்டான அளவு சாப்பாடு, 3 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சாச்சு காலையிலேயே. இப்போ செஞ்சு வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்குது செய்கிறதுக்கு. இது வந்து குண்டு வெள்ளம் 1 கிலோ இப்போ வந்து நம்ம அப்படியே செய்கிறோம். இப்போ குழி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பானையை உள்ளே வைக்கிற அளவுக்கு குழி வச்சிருக்கு. குழி வெட்டி வச்சாச்சு. இப்போ இந்த பானையை உள்ளே எடுத்து வச்சு நம்ம செய்கிறோம். இப்போ இந்த சாப்பாடு வந்து நம்ம உள்ளுக்குள்ள போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ அரிசியால் செய்யப்பட்ட சாப்பாடு, காலையிலே போட்டு வச்சாச்சு. அடுத்தது குண்டு வெள்ளம் 1 கிலோ. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம். நான் இப்போ இதை வந்து வச்சு இப்படி தடைச்சட்டி வச்சு மூடிடுறோம். மூடிட்டு ஒரு வேடு கட்டி விட்டுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்போன்னா நம்ம டிஜே ஃபார்மில் வந்து அண்ணா யூடியூப் சேனலில் சொல்லுவார், அவரை சொல்கிறத பார்த்து வந்து செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அதை செய்கிறதுக்கான நேரம் டைமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளகோயில் என்னுடைய குருநாதர் சண்முகையா அவர்கள் வந்து எனக்கு சயோனா பாக்டீரியா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்போ இதையும் சொன்னார். அதுக்கப்புறம் பானை வாங்கிட்டு வந்து நம்ம இப்போ தான் இதை செய்கிறோம். என்னுடைய குருநாதர் வழியில் என்றும் இயற்கை விவசாயி உங்கள் லோகநாதன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பமரத்துக்கடியில் தான் மேலே நிழலான இடத்துல தான் போட்டு வச்சுருக்கோம்.